வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் வந்து மிக முக்கியமான 10 அறிவிப்புகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்களை போகிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசின் 2020-2021 நிதியாண்டுக்கான திருத்தப்பட்ட பட்ஜெட்டை நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இன்று சட்டசபையில் தாக்கல் செய்தார். இதில் பல முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. அதே நேரம் சில திட்டங்கள் பரவலாக மக்களிடம் பேசு பொருளாக மாறியுள்ளன, பெரும் வரவேற்பையும் உடனே பெற்றுள்ளன. இதோ அப்படிப்பட்ட 10 அறிவிப்புகள் என்ன, அதாவது இன்றைய பட்ஜெட்டில் 10 மிக முக்கியமான அறிவிப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பெட்ரோல் வரி குறைப்பு. முதல்ல பெட்ரோல் மீதான மாநில அரசின் வரி ₹3 குறைக்கப்படும் என திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அறிவித்து பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பெட்ரோல் மீதான உற்பத்தி வரி 2014 மே மாதத்தில் ஒரு லிட்டருக்கு ₹10.35 என்று இருந்தது. இப்போது ₹32.90 உயர்த்தி விட்டார்கள். 2014 மே மாதம் டீசல் மீதான வரி ₹3.57 என்ற அளவில் இருந்தது. அது இப்போது ₹31.80 என்ற அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் மேல் வரி கூடுதல் கட்டணங்கள் அதிகரிக்கும். அதே வேளையில் மாநில பங்கு பெருமளவு குறைக்கப்பட்டது. 2019-20 நிதியாண்டை ஒப்பிடும்போது 2020-21 நிதியாண்டு பெட்ரோல் மற்றும் டீசல் மூலமாக மத்திய அரசுக்கு 63% அதிகரித்தாலும் மாநிலங்களுக்கான பங்கு சரிவடைந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் பெட்ரோலுக்கு லிட்டருக்கு ₹3 வந்து குறைச்சிருக்கிறாங்க. இது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. அடுத்து குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் திட்டம் குறித்து தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ₹1000 உரிமை தொகை வழங்கப்படும் என்ற திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்தது. இப்போது அது மிகவும் ஏழ்மையான குடும்ப தலைவிகளுக்கானது மட்டுமே என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. கொரோனா நிவாரண நிதி செல்வந்தர்களுக்கும் சென்று சேர்ந்ததாக விமர்சனங்கள் எழுந்ததால் தகுதியான குடும்ப தலைவிகளை கண்டறிந்து அதற்கான பணிகளை முடித்த பிறகு ₹1000 வழங்கும் திட்டம் அமலுக்கு வரும் என்றார் திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள். அதே நேரம் குடும்ப தலைவிகள் தங்களது பெயரை குடும்ப தலைவர் பெயர் இருக்கும் இடத்திற்கு மாற்ற தேவையில்லை. இப்போது உள்ளபடியே பெயர் இருந்தாலும் தகுதியானவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று அவர் கூறினார். அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தின் திருச்சிற்றம்பலம், வேலூர், திருப்பூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய நகரங்களில் டைடல் பார்க் உருவாக்கப்படும் என்பது பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. அதுக்கடுத்து அரசு பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வந்து 9 மாதத்திலிருந்து 12 மாதமாக அதிகரிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் அடுத்த 10 1000 தடுப்பணைகள் கட்டப்படும் என்ற மாபெரும் மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து கிராமப்புறங்களில் அமைந்துள்ள 1.27 கோடி குடும்பங்களுக்கு வீடு குடிநீர் இணைப்பு வசதி செய்து தர வழிவகை செய்யப்படும். 83.92 லட்சம் குடும்பங்களுக்கு தற்போது வீட்டு குடிநீர் இணைப்பு திட்டம் இல்லை. 2022 மார்ச் மாதம் இறுதிக்குள் இது நிறைவடையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சென்னைக்கான முக்கிய அறிவிப்புகள். 2026 டிசம்பருக்குள் சென்னை மெட்ரோ ரயில் 2 திட்டம் முடிக்கப்படும். சென்னை விமான நிலையத்திலிருந்து தாம்பரம் வழியாக கீழ்ப்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும். சென்னை பூந்தமல்லி கோடம்பாக்கம் இடையே மெட்ரோ ரயில் சேவை 2025 முடிக்கப்படும். அப்புறம் கடன் தள்ளுபடி பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பும் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தொகை ₹2756 கோடி தள்ளுபடி செய்யப்படும் என்று அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதேபோல் பெண்கள் நகர பேருந்துகளில் இலவச டிக்கெட் திட்டத்திற்கு டீசல் மானியம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டீசல் மானியத்துக்காக
50 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தனி கல்விக் கொள்கை, தமிழ்நாட்டில் தனித்துவமான தனி கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான அறிவிப்பாக கொண்டுள்ளது. கல்வித்துறைக்கென இந்த ஆண்டு 32,599 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிலங்களுக்கான வெள்ளங்கச் சான்றிதழ்கள் 1975 வரை இணையம் மூலம் சரிபார்க்கலாம் என்ற வசதி உள்ளது. அது இனி 1950 வரை சரிபார்க்கலாம் என விரிவுபடுத்தப்படும். இவைதான் அதிகம் பேசுபொருளாகியுள்ள டாப் 10 அறிவிப்புகளாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு அறிவிப்பு. அதாவது August 16 யார் யாருக்கு தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டுறவு சங்கங்கள் வந்து உறுதிப்படுத்திட்டு அவங்களுடைய பட்டியலை வந்து அதாவது கூட்டுறவு உயர் அதிகாரிகளுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வழியாக இருக்குது. 18 தேதிக்கு அப்புறம் நகைகள் திருப்பி தரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வழியாக இருக்குது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.